every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. கடந்த தேர்தலில் பஞ்சாபில் உள்ள 80 தொகுதிகளில் 16 தொகுதிகளை ஆம் ஆத்மி கட்சி வென்றிருந்த நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாக வேண்டும் என்ற முனைப்புடன் செயலாற்றி வருகிறது. அதற்காக ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் சில தினங்களுக்கு முன்பு பஞ்சாபில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். சுற்றுப்பயணத்தின் போது பஞ்சாபில் ஆளும் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடியிருந்தார். இந்நிலையில் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று அறிவித்துள்ளார். மின்சார கட்டண உயர்வால் பெண்கள் குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் கஷ்டப்படுவதாக கூறியுள்ள அவர், இதனால் அவர்கள் கோபமாக இருப்பதாகவும், ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்தால் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் நடந்த வன்முறை தொடர்பாக டெல்லி காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் இதில் சம்பந்தப்பட்ட பலரையும் கைது செய்து வருகிறது. அதேபோல குர்ஜோத் சிங் என்பவரையும் டெல்லி காவல்துறை தேடி வந்தது. அவரை அடையாளம் காட்டுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தது. 5 மாதங்களாக தலைமறைவாகவே இருந்த அவரை இன்று காவல்துறை அமிர்தசரில் வைத்து பிடித்தது. இதன் மூலம் இந்த வழக்கில் கைது செய்யப்படும் 17வது நபர் இவராவார். நேற்று ஜம்மு விமானப்படை தளத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து இது குறித்தான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் நாடு முழுவதும் விமானப்படை மற்றும் ராணுவ தளங்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று அதிகாலை இந்த சம்பவம் நடந்திருந்த நிலையில் இன்று அதிகாலை மேலும் 2 ட்ரோன்கள் ஜம்மு விமானப்படை தளத்தின் மேலே பறந்ததாகவும் அலர்ட் சத்தம் விடப்பட்டு பாதுகாப்பு படைகள் ட்ரோன்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியவுடன் அது பறந்து சென்று விட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் ஜம்மு விமானப்படை தளத்தில் ஏன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இல்லை என்று ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் அசாதுதீன் ஒவைசி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ட்ரோன்கள் நிச்சயமாக அமெரிக்கா மற்றும் சீனாவை சேர்ந்ததாக இருக்கும் என கூறியுள்ள அவர், பிரதமர் நரேந்திர மோடி தனது அமெரிக்க நண்பர்கள் மற்றும் சீன நண்பர்களிடம் இதுகுறித்து கேட்பாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக கூட்டணியை கட்டமைக்க பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இதில் தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் மும்முரமாக இறங்கியுள்ளார். அவர் பாஜக கூட்டணியில் இல்லாத பல கட்சிகளுடன் பேசி வருகிறார். எனினும் இதில் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியுடன் இதுவரை ஆலோசிக்கவில்லை. இதனால் மாநில கட்சிகள் சேர்ந்து அமைக்க உள்ள கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் கிடையாது என்று பேச்சு எழுந்தது. இதுகுறித்து தெரிவித்துள்ள ராஷ்டிரிய ஜனதா தளத்தை சேர்ந்தவரும் பீகார் எதிர்க்கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ், எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி பாஜகவை நேரடியாக எதிர்கொள்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி கவனம் செலுத்த வேண்டும், மற்ற இடங்களில் பாஜகவை வீழ்த்தும் பணியை மாநில கட்சிகளிடம் விட்டுவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள துறைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் 1.1 லட்சம் கோடி மதிப்பிலான சிறப்பு நிதி தொகுப்பை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று அறிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 50,000 கோடி ரூபாய் சுகாதாரத்துறையில் மட்டும் முதலீடு செய்யப்படும் என்று அறிவித்தார். அதேபோல நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் பிராட்பேண்ட் கனெக்ஷன் வழங்கும் திட்டத்திற்கு கூடுதலாக 19,041 கோடி ரூபாயும், மின் விநியோக திட்டத்திற்கு 3.03 லட்சம் கோடியும், சிறு கடன் பெறுபவர்கள் 1.25 லட்சம் வரையிலான கடன் பெறும் வகையிலும், அவசர கால கடன் வழங்கும் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 3 லட்சம் கோடியில் இருந்து 4.5 லட்சம் கோடியாக உயர்த்தியும் அறிவிப்புகளை வெளியிட்டார். மேலும் கொரோனாவால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள துறைகளில் ஒன்றான சுற்றுலா துறைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் 5 லட்சம் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கப்படும் என்றும், சுற்றுலா துறையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையிலும் டிராவல் கைடுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரையிலும் கடன் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings.
சில தினங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த சீக்கிய பெண்கள் துப்பாக்கி முறையில் கடத்தப்பட்டு இஸ்லாமிய முதியவருடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டு மதம் மாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது ஜம்மு காஷ்மீரில் உள்ள சீக்கியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இன்று அதற்கு எதிராக சிரோன்மணி அகாலி தளம் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா ஸ்ரீநகரில் போராட்டம் மேற்கொண்டார். இதில் பல்வேறு சீக்கியர்களும் பங்கேற்றனர். அப்போது கடத்தப்பட்ட பெண்களை மீட்டுத்தர வேண்டும் என்றும் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இருப்பது போன்ற மதமாற்ற தடை சட்டம் ஜம்மு காஷ்மீரிலும் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த மஞ்சிந்தர் சிங் சிர்சா கடத்தப்பட்ட இரண்டு சீக்கிய பெண்களையும் மீட்டுத் தருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி அளித்திருப்பதாகவும் ஜம்மு காஷ்மீரில் சிறுபான்மையினருக்கு இருக்கும் பிரச்சனைகள் குறித்து விரைவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டில் தடுப்பூசி போடும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசி போடும் பணி துவங்கியது முதலே நாட்டில் மிக வேகமாக தடுப்பூசி போட்டு வருவது பெங்களூர் நகரம். தடுப்பூசி போடுவதை அரசு துரிதப்படுத்தியது மட்டுமல்லாமல் மக்களும் ஆர்வமாக வந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இதனால் அதிக தடுப்பூசி போட்ட நகரங்களின் பட்டியலில் பெங்களூரு இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. பெங்களூருவில் மொத்தம் 99 லட்சம் மக்கள் வசித்து வரக்கூடிய நிலையில் தற்போது வரை 58.77 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெங்களூரில் தடுப்பூசி போடுவதற்கு தகுதியான மக்களில் 50% மக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு டோஸ் தடுப்பூசியாவது போடப்பட்டுள்ளது. இதற்கு மக்களிடம் இருந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் ஆர்வம்தான் காரணம் என்று தெரிவித்துள்ள அதிகாரிகள் தடுப்பூசி போடும் பணியை மேலும் விரிவுபடுத்த திட்டங்கள் வகுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் மன்பூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியின் ஆசிரியர் வைபவ் நாயக் என்பவர் 12 வயதான பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். அவரிடம் டியூஷன் சென்று வந்த அந்த மாணவி அவர் முறையற்ற வகையில் நடந்து கொண்டதால் 1.5 வருடங்களுக்கு முன்பே டியூஷன் செல்வதை நிறுத்தியுள்ளார். எனினும் தொடர்ந்து காதல் தொல்லை கொடுத்து வந்துள்ள அவர் காதல் கடிதங்களை வழங்கி தன்னை காதலிக்குமாறும் வற்புறுத்தி வந்துள்ளார். அதுபோன்று சில தினங்களுக்கு முன்பு எழுதிய கடிதத்தில் தன்னை காதலித்தாக வேண்டும் என்றும் இல்லை என்றால் பெற்றோர்களை கொன்று விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். இதுகுறித்து பெற்றோர்களுக்கும் கிராமத்தினருக்கும் தெரியவர அவரை இன்று கட்டி போட்டு அடித்துள்ளனர். மேலும் அவருக்கு பாதி மொட்டை அடித்துள்ளனர். இதுகுறித்து தெரிய வந்தவுடன் அங்கே வந்த காவல்துறை ஆசிரியரை மீட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தது. அந்த ஆசிரியரை தாக்கியதற்காக கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மீதும் வழக்கு பதிந்தது. இந்தியா சீனா எல்லை பதற்றம் சற்றே தணிந்திருந்த நிலையில் கடந்த வாரம் சீனா லடாக்கின் மறுபுறத்தில் தனது படைகளை குவித்தும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை நிலைநிறுத்தியும் வந்தது. போர் பயிற்சியிலும் சீன போர் விமானங்கள் ஈடுபட்டது. இதனால் இந்திய படைகள் சீன எல்லையில் உஷார்படுத்தப்பட்டு ரஃபேல் சுகோய் போன்ற போர் விமானங்கள் முன்கள படைத்தளங்களில் நிலைநிறுத்தப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் 3 நாள் பயணமாக தற்போது லடாக் சென்றுள்ளார். நேற்று மூத்த ராணுவ அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்ட அவர் இன்று எல்லைக்கு சென்று வீரர்களுடன் கலந்துரையாடினார். இந்நிலையில் இந்தியா மேலும் 50,000 படை வீரர்களை எல்லைக்கு அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் சீன எல்லையில் இந்தியா நிலைநிறுத்தியுள்ள படைகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 லட்சமாக அதிகரித்துள்ளது. சீன எல்லையில் இந்தியா இவ்வளவு படைகளை குவிப்பது இதுவே முதல் முறையாகும். அதேபோல சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் போன்ற மற்ற எல்லை பகுதிகளிலும் இந்திய படைகளை உஷார்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எல்லாருக்கும் வணக்கம். நான் கீர்த்தி சுரேஷ் பேசுகிறேன். கொரோனா வைரஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளே சின்ன சின்ன ஸ்டெப்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் போதும். தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க. அப்படியே போனீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அவசியமான இடத்துல டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஹேண்ட்ஸை க்ளீனாக வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோடய ஃபஸ்ட் டோஸ் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்னும் எடுத்துக்கலன்னா வேக்சினேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணி நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சேஃபாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். கொரோனாவே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம்,
நாட்டியம் கப். டேக் கேர், ஸ்டே சேஃப்.